டீ கடை, ஹோட்டல், பேக்கரி என எல்லா கடைகளிலுமே தற்பொழுது ஜிபே, பேடிஎம் போன்ற டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அனைத்து மக்களிடம் பிரபலமடைந்துள்ளது. ஏப்ரல் 1 முதல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்தால் 2000 ரூபாய்க்கு மேல் வரி விதிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் மீண்டும் கருப்பு பண புழக்கம் சந்தையில் அதிகரிக்கக்கூடும் என்கிறார் சிட்டிசன் வாய்ஸ் கோயம்புத்தூர் தலைவர் ஜெயராமன். ஏப்ரல் 1 தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் 0.5 to 0.75, பெட்ரோல் பங்குகளுக்கு கூட, ரயில்வே டிக்கெட்டு போன்ற பல்வேறு விதமான டிரான்சாக்ஷன்களுக்கு நுகர்வோருக்கு 2000க்கு மேலே வந்து ஒரு வரி போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஏற்கனவே வரி சுமையில் இருக்கிற எல்லாருக்குமே இப்போ பயங்கரமாக வைத்த கிடக்குது. இது பணத்தினுடைய இதை வந்து சர்க்குலேஷனை மறுபடியும் அதிகப்படுத்தும். இது எல்லாத்துக்கும் மேலே கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக எல்லாமே டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட்டில் ரூட் பண்ணுறதுங்கிற போய் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா டேக்ஸ் வரணும் அல்லது அடிஷ்னலாக வந்து ஒரு கல்வி கட்டணமோ அல்லது ஒரு நகை வாங்குறதுனாலோ பெட்ரோல் பங்கோ எல்லா கட்டணம் எல்லா இதுவுமே ரயில்வே ட்ரெயின் டிக்கெட்டு வாங்கினா கூட ஒரு டேக்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா யாருமே வந்து இன்னைக்கு கேஷ் தான் எடுத்துகிட்டு போவாங்க, இதை கார்டை கொடுக்க மாட்டாங்க. அப்போது என்ன ஆகும்னா நம்பர் 2 அக்கௌண்ட்டில் நிறைய போய் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும், யாருமே அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இப்போது சாதாரண பாமரங்க ஜனங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் வாங்கினாலும் 20 ரூபாய்க்கு வந்து ஒரு பிஸ்கட் வாங்கினாலும் கூட இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நம்ம கூகுள் பேலேயோ மற்ற டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். அது எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மாறி போயிடுச்சு. இப்போ வந்து திருப்பி என்ன ஆக போகுது, எல்லாமே திருப்பி கேஷுக்கு போக போகிறாங்க. பேங்க்குக்கு லோடு ஜாஸ்தியாகும், அது நோட் பிரிண்ட் பண்ணுறது மற்ற செலவுக்கெல்லாம் பரிவர்த்தனைக்கு ரொம்ப நோட்டு ஜாஸ்தியாகும், கருப்பு பணம் ஜாஸ்தியாகும். எல்லாத்துக்கும் மேலே நுகர்வோருக்கு இது பெரிய தேவையில்லாமல் ஒரு கூடுதல் சுமை.